தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை. அறிகுறிகள் தென்பட்டால் கட்டாயம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தல். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கடிதம். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே செயல்படுத்தப்படும், பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து, 1வது நடைமேடையில் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. சிம்லாவில் காட்டுத்தீ, விலைமதிப்பற்ற மரங்கள் மூலிகைகள் எரிந்து நாசம். நாடு முழுவதும் அனைத்து மாநிலமும் மின் கட்டணத்தை உயர்த்திக் கொள்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். மின் தடைக்கு திமுக அரசே முக்கிய காரணம், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை 3% உடனே உயர்த்த வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். இலங்கையில் உச்சக்கட்ட பதற்றம், மஹிந்த ராஜபக்ச வீடு முன்பு 3000 மாணவர்கள் முற்றுகை போராட்டம். வரலாறு காணாத பாதுகாப்பை மீறி ஜம்முவில் குண்டுவெடிப்பு, குல்காமில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. ஜனநாயகத்தின் புதிய அத்தியாயங்களை ஜம்மு காஷ்மீர் எழுதி கொண்டிருக்கிறது, பிரதமர் மோடி பெருமிதம். நான் பதவி விலகப் போவதில்லை, மக்கள் போராட வேண்டியதுதான், மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டம். ஜூன் மாதம் இந்தியா வரும் தென்னாப்பிரிக்கா, 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும், வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.